ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான் என்ன பேச போகிறேன். நாளிலேருந்து டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகுதுல்ல, சவுத் ஆஃப்ரிக்கா T20 லீக். ஃபஸ்ட் டைம் அவங்களோட ஹிஸ்ட்ரியிலே ஃபஸ்ட் டைம் ஒரு அவங்களோட ஓன் ஃப்ரான்ச்சைஸி லீக் ஸ்டார்ட் ஆகுது. உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஆறு டீம், ஆறுமே ஐபிஎல் டீம் தான் வாங்கியிருக்காங்க. மொத்தம் ஹோம் அண்ட் அவே பேசிஸில் இப்போது நாளைக்கு வந்து ஃபஸ்ட்டு மேட்சே மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் சொல்லணுமா, இல்லை எம்ஐ கேப்டவுன் வர்சஸ் பால் ராயல்ஸ், அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு மேட்ச்சு. எல்லோரும் ஒருத்தர் ஒருத்தர் ரெண்டு வாட்டி விளையாடணும் தெரிஞ்சிருக்கோம் ஃபார்மேட்டு. ரைட், இந்த என்னோடய ப்ரெடிக்ஷன், பிளேயிங் லெவன், ப்ரிவியூ, பிச்சு என்ன பண்ணோம் அதை பற்றின ஒரு வீடியோ தான் அது. உங்களோட ஆதரவு கண்டிப்பாக தேவை. லைக் பண்ணிட்டு பாருங்கள், கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணுறேன். நிறைய மேட்சஸ் நான் இந்த பிளேயர்ஸ் விளையாடலாம் நிறையா பார்த்துருக்கேன். அவங்க யூஏலாம் வந்து விளையாடிருக்காங்க, துபாய் ஷார்ஜாலெலாம். டொமஸ்டிக் பற்றிலாம் நிறையா தெரியும், சில இன்டர்நேஷ்னல் பிளேயர் பற்றி உங்களுக்கே தெரியும். ரைட், இப்போ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் கிரவுண்டு பற்றி சொல்லிடுறேன். கிரவுண்டு வந்து இங்கிலாந்து கேப்டவுன், அங்கே தான் விளாட்றாங்க. ஹோம் கிரவுண்டு இது மும்பை இந்தியன்ஸுக்கு, அதான் எம்ஐ கேப்டவுனோட கிரவுண்டு இது. கேப்டவுன் நியூலாண்ட் தான் கிரவுண்டு இருக்கிற இடம். ரைட், இதை பற்றி, இந்த கிரவுண்டு பற்றி சொல்லணும்னா, நிறைய இன்டர்நேஷ்னல் மேட்ச் விளையாடிருக்காங்க, 60 டெஸ்ட் மேட்ச் விளையாடிருக்காங்க. ஐஎஸ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங் 325, 45 ஒன்டே நடந்திருக்கு, அதில் 254 தான் ஐஎஸ் ஸ்கோர் 50 ஓவர்ஸில். T20 வரும், அதுதான் நாளைக்கு விளையாட போகிறாங்கங்கிறீங்களா? எஸ், இன்டர்நேஷ்னல் 23 T20 நடந்திருக்கீங்க. ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணவங்க 154 ரன் எடுத்திருக்காங்க, சேஸ் பண்ணுறவங்க 145. ஏன்னோ இது திஸ் இஸ் தி ஆவரேஜ். ஹையஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 193/5 ஆஸ்திரேலியா எடுத்தது சவுத் ஆஃப்ரிக்கா எதிராக, T20 சொல்கிறேன். லோவஸ்ட்டு 96 ஆல் அவுட்டு சவுத் ஆஃப்ரிக்கா ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக தான். நீங்கள் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அந்த பிச்சில் பவுன்ஸ் இருக்கும், கேரி இருக்கும், ஸ்பின்னர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபாக இருக்கும். ஆனால் பேட்டிங் ஃப்ரெண்ட்லி இது, பேட்ஸ்மேனுக்கு தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா 180+ ஸ்கோர் 9 டைம்ஸ், 8 வாட்டி ரொம்ப அடிச்சிருக்காங்க 180+ சொல்கிறேன் இன்டர்நேஷ்னலில். ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து இங்கே 152-169 மூணு வாட்டி நடந்து எடுத்திருக்காங்க, 170-189 அஞ்சு வாட்டி, 190+ 3 டைம்ஸ் நடந்திருக்கு. ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணு, டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் பண்ணுங்க. ஆமாம், ரெக்கார்டு அதான் சொல்லுது, 14 வாட்டி பேட்டிங் ஃபர்ஸ்ட் டீம் ஜெயிச்சிருக்கு, அஞ்சு வாட்டி தான் சேஸ் பண்ண முடிஞ்சிருக்கு. ஸோ இதுதான் அந்த கிரவுண்டு பற்றின சில ரெக்கார்டு, பிச்சை பற்றின ரெக்கார்டு, ஸ்பின்னர் பாஸ்பால் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ டீமுக்கு வரேன், பிளேயிங் லெவனே சொல்லிடுறேன் நான். ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே ரெண்டு மூணு மேட்சானே ஆகும் செட் ஆகிறதுக்கு, யார் யார் என்னன்னு. சில ப்ரொனவுன்சேஷன் தப்பாக இருக்கலாம், பட் யார் யார் என்ன, அவங்களோட போலரா பேட்ஸ்மேனா எல்லாத்தையுமே சேர்த்தே நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு எம்ஐ கேப்டவுன், அவங்களோட ஹோம் கிரவுண்டு தான் இல்லையா, ராஷித் கான் தான் கேப்டன். ரைட், இவங்களோட டீம் இப்படி தான் இருக்கும். 4 ஓவர்சீஸ் பிளேயர் தான் ஐபிஎல் மாதிரி, 4 ஓவர்சீஸ் பிளேயர், 7 லோக்கல் பிளேயர் விளையாடலாம். ரைட், ஓப்பனரே வந்து உங்களுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன் தான் வருவாங்க. ரயான் ரிக்கில்டன் அவங்களோட விக்கெட் கீப்பர், அண்ட் வெஸ்லி மார்ஷல், ரெண்டு பேருமே சவுத் ஆஃப்ரிக்கன் பிளேயர்ஸ், டொமஸ்டிக்கெலாம் நிறைய விளையாடுங்க, ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸு, அவங்க தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஒன் டவுன் வில் பி ராசி வான் டூசன், அவரை பற்றி உங்களுக்கு தெரியும். 4 டிவல் பிரேவிஸ், மும்பை இந்தியன்ஸுக்கு வேறு விளாட்றாரு, ஜூனியர் ஏபி டிவிலியர்ஸ் அவர். 5 லியாம் லிவிங்ஸ்டன், இங்கிலாண்டோட பெஸ்ட்டு, யூனோ நெக்ஸ்ட் பெஸ்ட் திங், பிக் திங்னா ஹாரி ப்ரோக் அண்ட் லியாம் லிவிங்ஸ்டன் தான் இங்கிலாண்டுக்கு. லியாம் லிவிங்ஸ்டன் சிங்கிள் ஹேண்ட்லி மேட்ச் எப்படி ஒன்று எடுத்துகிட்டு போயிடுவார், பார்ட் டைம் போலர் வர, இதுதான் அவங்க டாப் 5 இருக்கும். 6th வில் பி ஆல்ரவுண்டர் சாம் கரன் பற்றின சொல்ல வேணாம், அவங்களுக்கு தெரியும். அண்ட் 7th வந்து ஸ்பின்னர் ஜார்ஜ் லிண்டே, சவுத் ஆஃப்ரிக்கா பிளேயர், ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், ரவீந்திர ஜடேஜா மாதிரி வச்சுங்களேன், ஆல்ரவுண்டர் வேறு அவர் பேட்டிங் பண்ணுவார் ஜார்ஜ் லிண்டே. 8 வந்து ஓடியன் ஸ்மித், வெஸ்ட் இண்டீஸ் ஃபாஸ்ட் போலர். 9 வந்து ராஷித் கான், அஃப்கோர்ஸ் அவங்களோட கேப்டன், அவர் T20 ஃப்ரான்ச்சைஸி எல்லாம் சேர்த்து 492 விக்கெட் எடுத்திருக்காரு. அவரை பற்றி நான் சொல்ல வேணாம், உங்களுக்கு தெரியும். ராஷித் கான் நம்பர் 10, அஃப்கோர்ஸ் ரபாடா ஃபாஸ்ட் பாலர், இன்னும் 145+ கன்சிஸ்டன்ட் போடுறவர். அண்ட் 11 வில் பி டுவன் ஜான்சன், அவர் வந்து லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் போலர், ஆல்வேஸ் இன் ஃபேவர் ஆஃப் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் போலர். இதுதான் எம்ஐ கேப்டனோட டீம் இருக்கும். 11 அஃப்கோர்ஸ் ராஷித் கான், இந்த ரெண்டு ஸ்பின் அட்டாக் இருக்குது, 3 ஃபாஸ்ட் பாலர், ஒரு ஆல்ரவுண்டர் சாம் கரன், இதுதான் அவங்களோட 11. ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அந்த பக்கம் வருவோம், பால் ராயல்ஸ், ராஜஸ்தான் ராயலோட டீம் அது பால் ராயல்ஸ். அவங்கள்ட்ட ஃபென்டாஸ்டிக் பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. ரைட், பேட்டிங் ஆர்டரோடே சொல்கிறேன்னா, மேபி ஒன்று ரெண்டு சேஞ்சஸ் இருக்கலாம், பட் மோஸ்ட்லி இதாக இருக்கும், ரெண்டு டீமுக்கும் சேர்ந்து தான் சொல்கிறேன் நான். ஜோஸ் பட்லர் வந்துட்டார் இங்கேயும், ஜோஸ் பட்லர், ஜேசன் ராய், இந்த வாட்டி அலெக்ஸ் ஹேல்ஸ் இல்லை, ஜேசன் ராய் கூட்டினு வந்திருக்காரு. நீவான்னு ரெண்டு பேருமே இங்கிலாந்து பிளேயர் தான், ரெண்டு பேருமே அட்டாக்கிங் பேட்ஸ்மேன் உங்களுக்கு தெரியும். ரபாடாயோ ராஷித் கான் தான் அவங்கள விக்கெட் எடுக்கணும், பார்ப்போம். ஜோஸ் பட்லர் அண்ட் ஜேசன் ராய் தான் ஓப்பனிங். 1 டவுன் வில் பி டேன் விலாஸ், அவங்களோட பிளேயர் விக்கெட் கீப்பிங் வேறு பண்ணுவார். ஜோஸ் பட்லர் கீப்பிங் பண்ணுவாரா, டேன் விலாஸ் பண்ணுவாரா தெரியல, அது போக போகப்போ. 4 வில் பி இயன் மோகன், அவர் இங்கிலாந்து தான், டாப் 4ல 3 இங்கிலாந்து பிளேயர் பாருங்கள். 5 வில் பி டேவிட் மில்லர், அவங்க கேப்டன். டேவிட் மில்லர் பற்றி நான் சொல்ல வேணாம், குஜராத் டைட்டன் பிளேயர், லெஃப்டி ஸ்டைலிஷ், யூனோ சிங்கிள் ஹேண்ட்லி மேட்ச் எடுத்துன்னு போயிடுவார். இதுதான் டாப் 5. இப்போ போலர் கம் ஆல்ரவுண்டர் வரும், 6th நம்பரில் அவங்களோட ஆல்ரவுண்டர் ஆண்ட்ரூ பால்கோவாயா,
வெரி குட் ஆல்ரவுண்டர் அவர். ரைட் ஆர்ம் பாஸ் பார் பேட்டிங் லெஃப்டில் பண்ணுவார், வெரி குட் ஆல்ரவுண்டர். ஏல் வில் பி கோபின் போஷ், ரைட் ஆர்ம் பாஸ் போலர், அவரும் அவங்களோட சவுத் ஆப்பிரிக்கன் போலர் தான். எட்டு வில் பி சம்ஷி, உங்களுக்கு தெரியும் குல்தீப் யாதவ் மாதிரி போடுவார் இல்லையா, லெஃப்ட் ஆர்ம் சைனா மேன், அவரே 237 விக்கெட் எடுத்திருக்காரு ஃப்ரான்ச்சைஸி எல்லாம் சேர்த்து T20. நம்பர் 9 வில் பி நிகிடி, எஸ் ரபாடா வர்சஸ் நிகிடி, அந்த சைடு ரபாடானா இந்த சைடு நிகிடி, துங்கி நிகிடி, அவரை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வேணாம். 10 வந்து உபாயத் மக்காய், நான் எங்ககிட்ட இருக்கல லெஃப்ட் ஆர்ம் பாஸ் போலர் அப்படின்னு வெஸ்ட் இண்டீஸ் போலர் அவர் லெஃப்ட் ஆர்ம் பாஸ் போலர் உபாயத் மக்காய். 11 வில் பி ஜான் ஃபார்ச்சூன், அண்ட் அவர் வந்து அவர் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், அவர் அக்ஷர் பட்டேல் மாதிரி வச்சுக்கலாம் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் ஆர்த்தோடாக்ஸ். அவங்களுக்கும் ரெண்டு ஸ்பின் அட்டாக், 3 ஃபாஸ்ட் பாலர், ஒரு ஆல்ரவுண்டர் பயல்குவா, வெரி குட் ஸ்ட்ராங் சைடு, ரெண்டுமே ஈவென்ட்லி மேட்ச்டு. ஃபஸ்ட்டு மேட்ச்சு டோர்னமெண்ட் ஓப்பனர் எப்படி விளாட போகிறாங்க தெரியாது, அதனால் ப்ரெடிக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸ்டார்டிங்கில் 50-50 கொடுப்போம், ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் பேட்டிங் ஹெவியாக தெரியுது, ஜோஸ் பட்லர், ஜேசன் ராய், டேவிட் மில்லர்லாம், இவங்களுக்கு போலிங் ஹெவியாக தெரியுது, ராஷித் கான் ஆகட்டும், ரபாடா ஆகட்டும், மோடியன் ஸ்மித், சாம் கரன், டுவன் ஜான்சன். ஸோ இட் வில் பி அன் இன்ட்ரெஸ்டிங் மேட்ச், எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக 40 ஓவர் நடக்கும், லாஸ்ட் ஓவரில் தான் டிசைட் ஆகும்னு நினைக்கிறேன். பாப்பா ஃபஸ்ட் டைம் விளையாடுறதுல டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் பண்ணுறதுப்பா, 14 மேட்ச் ஃபஸ்ட்டு பேட்டிங் தான் ஜெயிச்சிருக்கு, பேட்டிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 180+ நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஃபஸ்ட் மேட்சை, கண்டிப்பாக பேட்டிங் பேரடைஸாக எடுத்துப்பாங்க. 25,000 கெப்பாசிட்டி, எத்தனை பேர் வருவாங்கன்றது நாளைக்கு போக போது தான் தெரியும், ராத்திரி 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது, இது ரிவ்யூ எங்களுக்கு வரும், ரிவ்யூ நாங்கள் போடுவோம். அண்ட் நாளானிக்கு சிஎஸ்கே மேட்ச்சு, அதை பற்றி அப்புறம் எடுத்துகிட்டு வரேன். பொறுமை பார்த்து அத்தனை பேருக்கு நன்றி, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு தெரியாத விஷயம் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இன்னொரு வீட்டில் சந்திக்கிறேன், நன்றி.